டிஆர்பி லேட்டஸ்ட் நியூஸ் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணி மறு தேர்வில் வினாத்தாள் லீக் டிசம்பர் பத்து வெளியான செய்தி வாட்ஸ்அப்பில் வெளியான வினாத்தாள் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கு நடந்த மறு தேர்வில் வினாத்தாள் லீக் ஆனதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விரிவுரையாளர் பணியில் ஆயிரத்தி அறுபது காலியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமான டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சார்பில் இரண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு நடத்தப்பட்டது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இந்த தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றனர் அதனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து உயர்நீதிமன்றம் அறிவிக்கப்பட்ட மறு தேர்வு நேற்று முன்தினம் துவங்கியது நேற்று முன்தினம் முற்பகலில் இயற்பியல் அரசு தொழில்நுட்பம் ஜவுளி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாடங்களுக்கு கணினி வழி தேர்வு நடந்தது பிற்பகலில் ஆங்கிலம் உற்பத்தி பொறியியல் மற்றும் மாடர்ன் ஆபீஸ் பிராக்டிஸ் தேர்வுகள் நடந்தன மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு லட்சம் பேர் எழுதினர் தேர்வு முடிந்து வெளியே வந்த தேர்வர்களின் வாட்ஸ்அப்பில் ஆங்கில படத்துக்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் கையால் எழுதப்பட்ட புகைப்படமாக வந்திருந்தன இந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் லதா நேற்றிரவு வெளியிட்ட செய்திக்குறிப்பு வாட்ஸ்அப்பில் வினாத்தால் வெளிவந்த தகவல் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பூர்ணிமா தேவி என்ற தேர்வர் தேர்வர்களுக்கு வழங்கப்படும் வெள்ளைத்தாள் பேனா மற்றும் பென்சிலை பயன்படுத்தி கணினி வழி தேர்வில் உள்ள கேள்விகளை எழுதி எடுத்து சென்று வாட்ஸ்அப்பில் பதிவிட்டது தெரியவந்துள்ளது வந்துள்ளது வாட்ஸ்அப்பில் வந்த வினாக்களும் தேர்வர்களுக்கு வழங்கப்பட்ட கணினி வழி தேர்வு வினாத்தாலும் ஒன்றாக உள்ளன விடைகளும் வரிசை மாறாமல் அப்படியே உள்ளன எனவே விதிமீறிய குற்றத்திற்காக தேர்வர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் லீக் அவதூறு பரப்பியது தொடர்பாகவும் வழக்கு நடவடிக்கை மேற்கொள்ள டிஆர்பி முடிவு செய்துள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது குளறுவடி எப்படி கணினி வழி வினாத்தாளில் சரியான விடை கண்டுபிடித்து அதை கிளிக் செய்து தேர்வு எழுத வேண்டும் ஆனால் மூன்று மணி நேர தேர்வில் இதை செய்யாமல் கணிலில் இருந்த கேள்விகளை பார்த்து வெற்றுத்தாளில் தேர்வு எழுதியது ஏன் தேர்வு எழுதாமல் வினாக்கள் அனைத்தையும் வெற்றுத்தாளில் எழுதியதை அறை கண்காணிப்பாளர் பார்க்கவில்லையா அல்லது தேர்வு அறையில் கண்காணிப்பாளரே இல்லையா கேமரா பதிவுகளில் முன்பே கண்டுபிடிக்காதது ஏன் இதில் வேறு ஏதாவது உள்நோக்கம் மற்றும் உடந்தை உள்ளதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இதை போன்ற டிஆர்பி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்